ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கவியுடனான். இன்றைக்கி நம்ம கவியுடனில் சாதாரணமாக வச்சுருக்க கட்டுக்கம்பியும் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் டேப், ஃப்ளாரல் டேப்னு கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அது அப்படி இல்லைன்னா மாஸ்கிங் டேப் இல்லை ஏதாவது ஒரு செலோ டேப் வச்சு எப்படி ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போகிறோம் அப்படின்றது தான். வேறு எந்த இதுவுமே தேவையில்லை, கொஞ்சம் ஒன்று ஃபெவிகால் இருந்தால் போதும். பட் மாஸ்கிங் டேப் அந்த மாதிரி இந்த கட்டு போடும் போதெல்லாம் ஒரு செலோ டேப் மாதிரி ஒன்று ஒட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி டேப் இருந்துச்சுன்னா அது கூட தேவையில்லை. ஃபெவிகால் கூட ரொம்ப சிம்பிளாக ரெண்டே ரெண்டை வச்சு நீங்கள் அழகாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி அந்த பேப்பர் அந்த க்ரீன் கலர் ஃப்ளாரல் டேப் வந்து இது ஃபுல்லாக அந்த கம்பி ஃபுல்லாக சுத்த போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்யும் போது சுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் அடுத்தடுத்து செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கம்பியோட லென்த்து ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க, அப்போ சுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி கம்பியோட லென்த் சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த டியூப் பேப்பர் இருக்குல்ல, க்ரீன் கலர் பேப்பர், அதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு ரோல் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுக்கு வந்துடும். இந்த மாதிரி இந்த கம்பி ஃபுல்லாக நான் க்ரீன் கலர் இது வச்சு சுற்றிட்டு காட்டுறேன். க்ரீன் கலர் வச்சு தான் சுற்றணும்னு அவசியம் கிடையாது, உங்ககிட்ட எது எந்த கலரில் இருக்கோ அதை வச்சு சுற்றலாம். அப்படி இல்லைன்னா செலோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் செலோ டேப் யூஸ் பண்ணும்போது அது வந்து கிளாஸி ஃபினிஷில் இருக்கும்ல, அப்போது மற்ற பேப்பரில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒயரே இருக்குல்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக சுற்றிட்டேன், எண்டில் பாருங்கள் எப்படி நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி ஃபைனலாக லாஸ்ட்டாக ரெண்டு ரவுண்ட் சுற்றிட்டு இதை நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். அதை நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க, அப்போ அந்த கம்பியை விட்டு பிரிஞ்சு வராது, அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே நான் வந்து ஸ்கல்ப்சர் மாதிரி செய்ய போகிறேன். ஒரு பேபி கேர்ள் இருக்கிற மாதிரி கால், அதே மாதிரி அதோடய ட்ரெஸ், அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். தலைக்கு கைக்கு காலுக்கு இதெல்லாம் நல்லாவே முறுக்கிட்டு அதே மாதிரி திரும்ப கொண்டு வந்து ஃப்ராக் கிட்ட முடித்து காலு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எக்ஸஸாக இருக்கிறத நான் கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காலை வந்து நான் ரோல் பண்ணி ஸ்டிஃபாக நிறுத்தி வச்சுக்கிறேன், அவ்வளோதான் நின்றுச்சு. இப்போது இதை வந்து இது கூடவே நம்ம மீதி எக்ஸஸாக இருந்துச்சுல கம்பி, அதை வச்சு இன்னொன்று நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் இதுதான் அவுட்புட். அதை வச்சு இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி ஷேப்பில் நான் கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதோட இதை சுற்றி நிறுத்திக்கிறேன். இதில் வந்து நீங்கள் மெசேஜஸ் கூட ஏதாவது சொல்கிற மாதிரி செய்யலாம், இல்லை ஹாப்பி பர்த்டேஸ் அப்படி ஹாப்பி பர்த்டேக்கு, இல்லை ஹாப்பி பொங்கல், இந்த மாதிரி எது வேணாலும் அந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் பெருசாகவோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளாஷ் கார்டு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளார உங்களோட இமேஜ் உங்களுடைய மெசேஜை வந்து நீங்கள் எழுதி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தள்ளி உட்கார் தம்பி, இப்படி உட்காந்தா எப்படி எடுப்பாங்க? கம்பி இப்போ அந்த பேபி கேர்ள் மாதிரி செஞ்சோம்ல, அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு ஒயிட் பேப்பரை நான் அதில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் சைடில் இருக்க எக்ஸஸ் பேப்பர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தலைக்கும் சேர்த்துமே கூட நீங்கள் ஒட்டிடலாம். இதுலேயே நான் இன்னொரு பீஸ் தனியாக அட்டாச் பண்ணேன். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி செஞ்சு வச்சுருந்த ஹார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளார நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம கேர்ளும் ரெடி ஆகிடுச்சு. கேர்ள் பக்கத்தில் ஹார்ட்டும் ரெடியாக இருக்குது. ஹார்ட்டுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கேர்ளோட ட்ரெஸ்க்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரை கொடுத்துக்கலாம். ஸ்கை ப்ளூ கலர் லைட்டாக கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போது இதை வந்து நீங்கள் கல்லில் ஹாட் க்ளூ வச்சு கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். மோஸ்ட்டாக ஒயர் ஸ்கல்ப்சர்லாம் அப்படி தான் இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து கவியோட பிளேடோ இருக்குல்ல, அதை வச்சு அதில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி அந்த கேர்ள் நிற்கிற மாதிரியும் கேர்ளுக்கு கீழே அந்த ஹார்ட் இருக்க மாதிரியும், அதாவது அந்த கேர்ள் வந்து ஒரு லவ் வந்து அஃபெக்ஷனையும் லவ்வையும் வந்து வெளியில் காட்டுற மாதிரி ஒரு தீம் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பாருங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி கிராஸும் வச்சுருக்கேன். அந்த க்ரீன் கலரில் பேப்பர் இருந்ததில் ரோல் பண்ணோம்ல, அதை வச்சு இந்த மாதிரி கிராஸ் பண்ணியாச்சு. கையில் வந்து ஒரு ஃப்ளாரும் கொடுத்தாச்சு. இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கிராஃப்ட் நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், கிராஃப்ட் வீடியோஸ் வேணுமா, குக்கிங் வீடியோஸ் வேணுமான்னு சொல்லிட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியே ஆவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சி யூ ஆல். டேக் கேர்.